பார்த்ததுண்ணா, இந்த நாடு பார்த்ததுண்ணா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பச்சை தமிழம் நேயர்களே வணக்கம். இந்த ட்விட்டர் கணக்கில் கைப்புள்ள அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் கணக்கில் வந்து நம்ம காமராஜரை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிக்கும்படியாக உண்மையே உரக்க சொல்லியிருக்காரு. அதை நம்ம நேயர்களுக்கு தெரிய வேணுங்கிறதுக்காக இதை நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கேளுங்க. காமராஜரை வீட்டு காவலில் வைத்து அவமதித்த ஒரே காரணத்தால் மானஸ்தன் மரணமடைய செய்த இந்திரா காந்திக்கு நன்றி. மெரினாவில் பிச்சை எடுத்து இடம் வாங்கிய கருணாநிதி அன்று முதல்வராக இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக காமராஜருக்கு மெரினாவில் இடம் தர மறுத்ததற்கு நன்றி. காமராஜர் ஒன்றும் பிரம்மச்சாரி கிடையாது, சுவிஸ் பேங்கில் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கிறார் என்று போய் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்த அண்ணாதுரைக்கு மிக்க நன்றி. இத்தனையும் மறந்து தனக்காக உழைத்த தலைவரையும் துளைத்து கேடுகெட்டு போய் இருக்கும் மக்களுக்கும் நன்றி அப்படின்னு மக்களையும் ஒரு குறை சொல்கிறாரு. அடுத்ததாக, அந்த மனிதர் செய்த தவறு, இந்தியனாய் பிறந்தது, இந்தியனாய் வாழ்ந்து இந்தியாவுக்காக உழைத்தது, இந்திய தேசியம் பேசியவர் என்பதால் திராவிட கட்சிகள் வரிந்து கட்டி விரட்டின. உண்மையான தேசியம் பேசியதால் காங்கிரஸும் அவரை விரட்டியது. அந்த மனிதனின் கடைசி காலத்தில் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. தான் பார்த்து பார்த்து உருவாக்கிய தமிழ்நாடு தன்னை தோற்கடித்ததும் தான் பாடுபட்டு வளர்த்த தேசிய கட்சி, அதுவும் தான் தூக்கி வளர்த்த இந்திரா தன்னை விரட்டியதும் அவரை மிக மிக பாடுபடுத்தின. அதையெல்லாம் தாங்கி கொண்டவருக்கு இரண்டாவது முறை வெள்ளையன் ஆட்சி வந்தது போன்ற மிசா காலத்தை பார்க்க சகிக்கவில்லை. காந்தியவாதியெல்லாம் சிறைக்குச் செல்வதைக் கண்டு மனம் வெதுமினார். நாட்டுக்காக எல்லாம் இழந்த மனிதனுக்கு எங்கு செல்வது, யாரிடம் புலம்புவது என்று தெரியவில்லை. காந்தி, நேரு, பட்டேல், சாஸ்திரி என பெரும் பிம்பங்களுடன் வளர்ந்தவருக்கு திமுகவின் சுயநலமும் இந்திராவின் ஏகாதிபத்தியமும் வெறுப்பை தந்தன. அம்மனிதன் தன் துயரத்தை மனம் விட்டு சொல்லவும் யாரும் இல்லை. கடைசியாக கருணாநிதி அவரிடம் சென்று நின்றார். ஆம், எந்த காமராஜரை 10 வருடம் கரித்து கொட்டி இல்லாதது பொல்லாதையெல்லாம் சொல்லி அவரை வீழ்த்திய கருணாநிதி அவரிடம் வந்தார். எதற்கு? அவரை முதல்வராக்கவா? இல்லை, இந்திராவுக்கு எதிராக காமராஜரை போராட அழைக்க வந்தார். அன்றே மனதார செத்தார் காமராஜர். ஆம், முன்பொரு முறை பத்திரிகையாளர்கள் காமராஜரிடம் நீங்கள் பல விஷயங்களை பேசுவது மறுபடி முதல்வராக என கருணாநிதி சொல்கின்றாரோ என கேட்டதற்கு, அவரெல்லாம் முதல்வரான பின் நான் அந்த பதவிக்கு ஆசைப்படுவானானேன் என சொன்ன அந்த காமராஜர், ஆம், காட்சிகள் இப்படியெல்லாம் மாறுவதை அவரால் ஏற்க முடியவில்லை. அவருக்கு மானம் இருந்தது. சொந்த கட்சி விரட்டுவதும் அதை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தன்னை வைத்து ஆட துணிந்த அவமானத்தை தாங்காமல் தவித்தார். காமராஜரின் மனதை அவர் வீட்டு நடராஜர் சிலை ஒன்றே அறியும் என்பார்கள். அக்டோபர் 2 காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தார். வீட்டிற்கு சென்று படுத்தவர் அதன்பின் எழவே இல்லை. அவரின் ஆன்மா காந்தியத்தில் கலந்திருந்தது, உலகுக்கு புரிந்தது. அவரை கொன்றவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தினார்கள். அவர் சாக காரணமாக இருந்தவர்கள் அவருக்காக உருகி உருகி அறிக்கை விட்டார்கள். 1967 பாதி செத்த காமராஜரை மிசா காலம் மீதியனை கொன்றது. அவர் சாவில் தமிழக மக்களுக்கு பாதி பழியும் காங்கிரசுக்கு மீதி பழியும் இருக்கின்றது. அம்மனிதனுக்கு பரிகாரம் செய்யாமல் தமிழகமும் காங்கிரஸும் வாழப்போவதும் இல்லை என்று இந்த இதை முடித்திருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு செய்தி. பெருந்தலைவர் காமராஜர் பட்ட இன்னல்களையும் துயரங்களையும் மிகவும் அழகாக நம்முடைய கண்முன்னே கொண்டு நிறுத்தியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.